வெஜிடபிள்ஸ்கள் கம்ப்ளீட் ஜே செய்து சேனல். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கேபேஜ் பக்கோடா. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிரலாம். இந்த மழைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோஸ் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் ரொம்ப பொடியான இருக்காமல் கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இதோட சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரா மிளகாய்த்தூள் இதில் போட்டுக்கலாம். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதை போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன இஞ்சி துண்டு வந்து இது மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் நல்லா நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இஞ்சி பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இந்த அரிசி மாவு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் எப்போவுமே வீட்டில். இந்த அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாவெல்லாம் இந்த கோஸில் நல்லா ஸ்டஃப் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனா சொத சொதன் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த கோஸில் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவெல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம பகோடா போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா ரசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸிங்கை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேபேஜ் பகோடா ரெடி ஆகிடும். பாருங்கள் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுக்கணும். நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். இதை நம்ம பொரித்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு இந்த கோஸோட ஸ்மெல் பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி பகோடாவாக செய்யும் போது இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்திடலாம். இதை இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இது போல் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் நம்ம செய்து கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். பகோடா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதில் வந்து பொரித்து எடுத்தோமோ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் போல் இப்போ கருவேப்பிலையை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து போடும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து அவ்வளோ தூக்கலாகவும் நல்லாயிருக்கும். சாதாரணமாக அந்த பக்கோடாலெலாம் ரோட்டு கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கருவேப்பிலையை ஆயிலில் ஃப்ரை பண்ணி இப்போ இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு இந்த பகோடா ரெடி ஆகிருக்கு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளும் கூட. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.